ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அன்பான வணக்கம். வேர்ச்சொல்லாய்வு பகுதி ஒன்று. தமிழ் மொழி. தமிழர்களாகிய நாம காலங்காலமாக நம்ம மொழியோட பெருமையை பத்தி பேசிக்கிட்டு தான் வரோம். நம்ம மொழியோட சிறப்பு உலகத்துல வேற எந்த மொழிக்குமே இல்லாத காரணத்தால நம்ம மொழியை அழிக்க காலங்காலமா வேற்று மொழியினர் உருவாகி நம்ம மொழியை சிதைச்சிட்டே தான் வராங்க. ஆனாலும் தமிழ் மொழி பல புதிய புதிய பரிமாணங்கள் எடுத்து தன்னுடைய சிறப்புகளை இழக்காம வாழ்ந்துகிட்டே தான் வருது. அப்படியான நம்ம மொழியில தான் உலகத்தோட மொத்த வரலாறுமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரலாற்று உண்மைகளை சாதாரண எளிய மக்களுக்கும் புரியும்படி சொல்லாய்வு மூலமா இன்றைய பேச்சு நடையில சொல்லி கொடுக்கவே இந்த விழிய தொடர். இந்த தலைப்பின் கீழ் இனி பல பிற மொழி சொற்களின் உருவாக்கம் பற்றியும் தமிழ் மொழியின் வளர்ச்சி பற்றியும் பார்க்க போகிறோம். பிறமொழி சொற்களா? ஆமாங்க, பிற மொழிகளை உருவாக்கி அந்த மொழிகளை நம்ம கிட்ட திணிச்சு அந்த மொழிகள் எப்படி தன்னுடைய உண்மையான அர்த்தத்தை அறியாமல் உருவாயிருக்குதோ அதே போலதான் தமிழ் மொழியும் தன்னுடைய உண்மையான அர்த்தத்தை அறியாமல் இயற்கையிலிருந்து உருவானதுன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்கிறாங்க. அதே போல மொழி பற்றலாம் எதுக்குங்க, மொழிங்கிறது ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற முட்டாள்தனமான நம்பிக்கையை உடைச்சு உண்மையான ஆய்வுகளை செய்து பிற மொழிகள் உருவான விதத்தையும் உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் என்று நிறுவ போறோம். மேலும் உங்களுக்கு அந்த ஆய்வுகளை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பதன் மூலம் இந்த விழியத்தை பார்க்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சொல்லாய்வு அறிஞர்களாக உருவாக்குவதும் தான் இந்த விழியத்தின் முக்கிய நோக்கம். சரி, விழியத்துக்குள்ள போகலாமா? வாங்க. வேர் சொல். இன்றைய கல்வி நிறுவனங்கள் வேர் சொல் ஆய்வு பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? சில எடுத்துக்காட்டுகளை பாருங்களேன். சமைத்தாள், இதில் சமை என்பது வேர் சொல். சென்றான், இதில் செல் என்பது வேர் சொல். கற்றான், இதில் கல் என்பது வேர் சொல். விழுந்தான், இதில் விழு என்பது வேர் சொல். வந்தான், இதில் வா என்பது வேர் சொல். இப்படிதாங்க இன்னைக்கு உள்ள பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் சமை, செல், கல், விழு, வா போன்ற இந்த சொற்களின் வேர்கள் என்னன்னு இன்னைக்கு உள்ள கல்வி முறைகள் திட்டமிட்டு சொல்லி கொடுக்கலங்க. இது போல ஒவ்வொரு சொல்லும் ஏதாச்சும் ஒரு மூலத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் உருவாகிருக்கும். அதை ஆய்வு செய்யறது தான் உண்மையான வேர் சொல் ஆய்வு. நம்மள கடந்த 1700 வருடங்களா வந்தேரிகள் ஆண்டு வரதுனால இந்த சொற்கள் உருவான விதம் பத்தின கல்விய அழிச்சிட்டாங்க. நம்ம இனிமே அந்த கல்வி முறைய தர்க்க ரீதியா பார்க்க போறோம். சரி, அடுத்த பகுதியில சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.